நமசிவாய் வாழ்க, நாதன்தால் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேஷத்தில் சூரியன் குருவும் இருக்காங்கங்க, மிதுனத்தில் சந்திரன், அடுத்து கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 வருட காலமாக சனியோட கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, நம்ம ஒன்று சொல்கிறோம் அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோங்க. சனியும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு, குரு 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, வந்து 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்க மறைஞ்சிட்டனால எங்களுக்கு பணவுறவு கிடைக்கலைங்க. எதிர்பார்த்த பணவுறவு எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. 3ஆம் இடத்திலிருந்து மறைஸ்தானத்திலிருந்து குரு 4ஆம் இடத்துக்கு வர்றாருங்க, சுகஸ்தானத்துக்கு வர்றார். அதனால் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க, பணவரவு ஸ்தான இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இருக்காருங்க. இந்த 3 கிரகங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் ராகு குறிப்பாக திடீர் பணவரவை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவர் மூலியமாக உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்பயுமே பேச்சில் ஒரு நிதானம் இருக்குங்க. கும்பராசிக்காரங்க பொறுமையானவங்க அப்படின்னு சொல்வாங்க, ஆனால் அந்த பொறுமையை சில நாட்களாக நீங்கள் இழந்துட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் பழையப்படி உங்கள் நிதானத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, உங்களுக்கு சூப்பராக தெரியுங்க. அந்த தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் செயல்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல நன்மை கிடைக்க போகுது. வெளிநாடு வெளி ஊர் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணம் வருவுங்க. அங்கேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய சுப விரயங்கள் வந்து பண்ண போகிறீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பாட்டன் வழி சொத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் பணவரவு, ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடுவீங்க. ஆடம்பர பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் நடைபெறுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை நடக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆலோசித்து நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சுக்கணுங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க. குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறது, சேமிக்கிறது, குழந்தைகளுக்காக படிப்பு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிங்க. 6ஆம் அதிபதி அஞ்சல் இருக்கிறது வந்து அதுவும் 6ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றத்தை கிடைக்கும், அதுவும் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்குங்க. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ப்ரொமோஷன் மூலியமாகவும் இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலியமாகவும் ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம்ங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோட பார்வை, அதுவும் 7வது பார்வைப்படுது. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களோட தொழிலில் உங்கள் வாழ்க்கை துணை ஈடுபடுத்தும் போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் இருக்க போகுது. 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இதனால் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காமல் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த
உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தற்பொழுது உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை. தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவர் வச்சுக்கிட்டே எங்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருப்பார். இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான சூழல் இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம். சொத்துக்கள் மூலியமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு பணவரவு நல்லாயிருக்கும். நாலாம் இடத்துல குருங்க கட்டாயம் வீடு கட்டுறதுக்கான பணத்தை ஏதாவது ஒரு வழியில், அதாவது அதிர்ஷ்டம் மூலியமாகவோ இல்லை ஒரு லோன் மூலியமாகவோ உங்களுக்கு அதுக்கான பணவரவை கொடுத்து வீடு கட்டுறதுக்கான யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும், சில சில வேலைகள்லாம் வீட்டில் இருக்குங்க, அதை வந்து என்னால் பண்ணவே முடியல அப்படி நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு வீட்டோட பராமரிப்பு பணி பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக புதிதாக அறிமுகமாகும் ஆண்களிடம் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அந்த அமைதியினால் குரு பார்வை வந்து அந்த இடத்துல படுது. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல விலகிடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும். ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியிலேயே சனி செவ்வாய் இருக்காருங்க. சனி செவ்வாய் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இணைந்து ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறதும் கால் மூட்டுக்கு வலுவை ஏற்படுத்தக்கூடிய உளுந்து வகைகளை வந்து உணவில் சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட தன்வந்திரி மந்திரத்தையும் தன்வந்திரி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நன்மை. அதே மாதிரி உடலை குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைங்க. பரிகாரம் அப்படின்னா கொள்ளு சாதம் வந்து தானம் பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு மற்றும் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.